வெல்கம் டு நீ 360 டிகிரி தமிழ். ப்ரீவியஸ் வீடியோ நம்ம எதை பற்றி பார்த்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்கனிசம் அண்ட் பாப்புலேஷன், அதாவது ஒரு ஆர்கனிசம் அண்டு அந்த ஆர்கனிசம்னா சேர்ந்து அந்த பாப்புலேஷன், அந்த பாப்புலேஷனுக்கு நடுவில் இருக்க இன்ட்ராக்ஷன், இதை பற்றி தான் பார்த்துருந்தோம். இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான ஒரு லெசன், ஈகோ சிஸ்டம். இந்த லெசனை பற்றி பார்க்க போகிறோம். இதுவும் பார்த்தீங்கன்னா எல்லா சாப்டரோட மோஸ்ட்லி இன்டர்லிங்க் ஆகிருக்கும். இந்த லெசன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்கில் எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா, அதாவது பேட்டர்ன்ஸ், ஒவ்வொரு ஈகோ சிஸ்டம் அப்படின்னு என்னென்னா பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டைப் ஆஃப் லேண்ட் இருக்கும். இந்த எர்த்தில் வந்து ஒவ்வொரு டைப் ஆஃப் லேண்டில் ஒவ்வொரு டைப் ஆஃப் கிளைமேட்ஸ் இருக்கும். அங்கே எப்போ எந்தெந்த டைப் ஆஃப் லிவிங் ஆர்கனிசம் இருக்கும், அந்த லிவிங் ஆர்கனிசம்க்கு நடுவில் இருக்க இன்ட்ராக்ஷன் என்ன. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஏபயாட்டிக் பயாட்டிக். ஏபயாட்டிக்னா உயிர் உள்ள பொருட்கள், பயாட்டிக்னா உயிர், ஏபயாட்டிக்னா உயிர் இல்லாத பொருட்கள், பயாட்டிக் பயோ அப்படின்னா உயிர் உள்ள பொருட்கள். இந்த ஏபயாட்டிக் காம்பனன்ஸ் தான் என்னென்ன பார்த்தீங்கன்னா, சாயில், வாட்டர், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காற்று, அப்புறம் வந்து சன்லைட்டுனா ஏபயாட்டிக் காம்பனன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்குனா உயிர் இருக்காது. பயாட்டிக் காம்பனன்ஸ்னால் உயிர் உள்ள பொருட்கள், நம்ம ஆடு மாடு கழுதை எல்லாமே பார்த்தீங்கன்னா உயிர் உள்ள பொருட்கள். இந்த ரெண்டுக்கு நடுவில் இருக்க இன்ட்ராக்ஷன் என்ன, அதாவது தண்ணின்றது ஒரு உயிர் இல்லாத பொருள், அது நம்ம வந்து குடித்தாதான் நம்ம உயிர் வாழ முடியும். அப்போ இது ரெண்டுக்கும் இருக்க இன்ட்ராக்ஷன் தான் ஈகோசிஸ்டம் அப்படின்னு ஒரு இன்ட்ரோ கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பேட்டர்ன்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டைப்ஸ் ஆஃப் ஈகோசிஸ்டம். ஒரு கடலில் வந்து ஒரு டைப் ஆஃப் உயிரினங்கள் இருக்கும், அதுக்கு அங்கே இருக்க ஏபயாட்டிக் திங்ஸுக்கும் பயாட்டிக் திங்ஸுக்கும் நடுவில் ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கும். ஒரு ரெயின் ஃபாரஸ்ட்டில் ஒரு டைப் இருக்கும், அண்டார்டிகா அந்த பனிப்பாறைகள் இதில் வந்து ஒரு டைப் ஆஃப் இன்ட்ராக்ஷன் இருக்கும். இது முழுக்க நிறைய ஃபுட் செயின் இப்படி வரும், கிராஸ் லேண்ட் ஃபுட் செயின், நிறைய வந்து ஃபுட் வெப்ஸ் அண்ட் ஃபுட் செயின் இப்படின்ட்டு வரும். நிறைய டைப்ஸ் ஆஃப் ஓஷன் ஃபுட் செயின், பாண்ட் ஈகோசிஸ்டம், எல்லாம் வந்து ஃபுட் செயின்றது ஈகோசிஸ்டம் அப்படின்னு காமனாக சொல்லுவாங்க. பாண்ட் ஈகோசிஸ்டம், கிராஸ் லேண்ட் ஈகோசிஸ்டம், டெசர்ட் பாலைவனத்தில் இருக்க ஈகோசிஸ்டம், இதெல்லாம் சொல்லி ஒரு இன்ட்ரோ கொடுத்து அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் சொல்லி ஸ்டார்ட் பண்ணி, அடுத்து காம்பனன்ஸ் ஆஃப் ஈகோசிஸ்டம், அதாவது காம்பனன்ஸ்னா ஈகோசிஸ்டம்னா ஒரு நிலப்பரப்பு, அதில் வந்து இருக்கிற அந்த உயிரினங்களும் அந்த நான் லிவிங் திங்ஸுக்கும் இருக்க இன்ட்ராக்ஷன். அப்போ காம்பனன்ஸ் ஆஃப் ஈகோசிஸ்டம் என்னென்ன, ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஏபயாட்டிக் காம்பனன்ஸ், பயாட்டிக் காம்பனன்ஸ், அது என்ன என்னன்னு எக்ஸ்பிளனேஷனுமே கொடுத்து அது ரெண்டுக்கு நடுவில் இருக்க இன்ட்ராக்ஷன் என்ன எல்லாம் சொல்லியிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, ப்ரொடக்டிவிட்டி அண்ட் டீகம்போசிஷன், அதாவது இந்த உலகத்தில் வந்து ஏதாவது ஒன்று ப்ரொடக்ஷன், அதாவது ஒரு உயிர் உள்ள ஒரு பொருள் இருந்துச்சுனாலே அது கண்டிப்பாக ஒரு காலத்தில் அழிய போகுது. அது அழிஞ்சு அதில் இருக்க கார்பன் ஃபுல்லாக டீகம்போஸ் ஆகி தான் எந்த வழியிலையாவது செடி வழியாக வந்து கூட மறுபடியும் ரீசைக்கிள் ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த ப்ரொடக்டிவிட்டி எல்லாம் சொல்லியிருப்பாங்க, அதாவது ஆவரேஜாக இந்த இடத்துல எவ்வளோ மனிதர்கள் இருக்காங்க, எவ்வளோ உயிரினங்கள் இருக்குது, அந்த உயிரினங்களுக்கு எவ்வளோ சாப்பாடு தேவைப்படுது, அவ்வளோ சாப்பாடு அந்த அவ்வளோ ப்ரொடக்டிவிட்டி, ஃபுட் ப்ரொடக்டிவிட்டி இருக்குதா, அது எல்லாமே ஈகோசிஸ்டமோடு சம்மந்தப்பட்டிருக்கு. அக்ரிகல்ச்சரும் ஒரு டைப் ஆஃப் ஈகோசிஸ்டம் தான். அந்த விளை நிலங்கள் அது கூட ஒரு ஈகோசிஸ்டம், அதில் பாம்பு இருக்கும், பெருச்சாளி இருக்கும், அப்புறம் வந்து நிறைய வந்து இது இருக்கும், நிறைய உயிரினங்கள் இருக்கும். அப்போ அந்த ப்ரொடக்டிவிட்டி அக்ரிகல்ச்சரில் எவ்வளோ ப்ரொடக்டிவிட்டி அது பார்ப்பீங்க. அப்புறம் மொத்தத்துக்கே எல்லா உயிரினங்களுக்கும் எவ்வளோ ப்ரொடக்டிவிட்டி சாப்பாடு தேவை, அந்த சாப்பாடுனா இது நம்ம வழியாக சாப்பாடு உள்ளே போகும், நம்ம ஒரு காலத்தில் வந்து இறந்துடும். அப்போ அந்த சாப்பாடு முழுக்க ப்ரோட்டீன்ஸ் இந்த ஃபார்மில் இருக்கும், அப்புறம் கார்பன் ஃபார்மில் இருக்கும், ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே கார்பன் ஃபார்மில் தான் இருக்கும், அமினோ ஆசிட்ஸ் எல்லாம். அந்த கார்பன் முழுக்க மறுபடியும் சைக்கிள் ஆகி மறுபடியும் பிளான்ஸுக்கு போகும், அதே வேறு ஏதாவது உயிரினம் சாப்பிடும், அது கொஞ்சம் காலத்தில் இறந்துடும், மறுபடியும் அப்படியே ஒரு சைக்கிள்மே போய்கிட்டே இருக்கும். அந்த ப்ரொடக்டிவிட்டி சைக்கிள்னா சொல்லியிருப்பாங்க. அதான் டீகம்போசிஷன்னா மக்கி போகிறது, அந்த அமினோ ஆசிட், ப்ரோட்டீன், எலும்பு எல்லாமே சின்ன சின்ன சிம்பிளர் கார்பன்ஸாக மாதிரி ரீசைக்கிள் ஆகும். அந்த சைக்கிள் வந்து கடைசியாக அந்த லெசனில் கொடுத்துருப்பாங்க. அதான் கடைசி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜி ஃப்ளோ. எனர்ஜி ஃப்ளோனாலே இதுதான். அதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ப்ரீவியஸ் வீடியோலேயே சொன்ன மாதிரி ஒரு செடி இருக்குது, ஒரு சிம்பிள் ஈகோசிஸ்டம் வந்து பார்க்கலாம். ஒரு செடி இருக்குது, அந்த செடியை வந்து சாப்பிடுது, ஒரு மான் வந்து சாப்பிடுது. அப்போ அந்த செடியில் இருக்க எனர்ஜி முழுக்க அந்த மானுக்கு போயிடும். அந்த மானை வந்து ஒரு சிங்கம் சாப்பிடுது, அப்போ அந்த மானில் இருக்க எனர்ஜி முழுக்க அந்த சிங்கத்துக்கு போயிடுது. சிங்கம் வந்து இறந்தோன்னா ஒரு பிணந்தினி கழுகு வந்து சாப்பிடும். அப்போ அந்த சிங்கத்தில் இருக்க அந்த எனர்ஜி ஃபுட்டு எல்லாமே அந்த பிணந்தினி கழுகுகளுக்கு வந்து சாப்பிட்றது. அந்த பிணந்தினி கழுகுகளே வந்து ஒரு கழுகு சாப்பிடுதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அதுலேருந்து கழுகுக்கு போகும். இப்படியே ஒரு செயின்மே ஃபார்ம் ஆகும், அது டயக்ராமெல்லாம் கொடுத்துருப்பாங்க, அது நீங்கள் படிச்சுக்கோங்க. அதுதான் எனர்ஜி ஃப்ளோ, ஒரு உயிரினத்துலேருந்து இன்னொரு உயிரினத்துக்கு எனர்ஜி போகும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பைரமிட்ஸ், அதாவது இது ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக பைரமிட் ஃபார்மேஷன் அப்படின்ட்டு ஈக்காலஜி ஒரு டெஃபனிஷன்மே கொடுத்து பைரமிட்ஸ்மே டயக்ராம் கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா எது எதுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர்ஸ், அதாவது எவ்வளோ பாப்புலேஷனில் எத்தனை ஆர்கனிசம் இருக்குது அது இருக்கும்,
பயோமாஸ், அதாவது மொத்த உயிரினங்களை வந்து நம்பர்ஸாக என்ன முடியலன்னா பயோமாஸ் அதாவது எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் உயிரினங்கள் இருக்குது அப்படி வந்து சொல்கிறது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எனர்ஜி லெவல், அதாவது ஒரு உயிரினத்துக்கு இவ்வளோ எத்தனை கேலோரி கிலோ கேலோரி அப்படின்னு வந்து கணக்கு பண்ணி வச்சுருப்பாங்க, அது ஒரு கால்குலேஷனாக இருக்குது. அது பிரகாரம் எவ்வளோ பாப்புலேஷன் இருக்கோ அதோட அதை மல்டிப்ளை பண்ணிக்கணும், அது ஃபுல்லாக கால்குலேஷன் தான், அதுவும் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நியூட்ரியன் சைக்கிள், இது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் இந்த லெசனில். நியூட்ரியன் சைக்கிள் நான் வந்து இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், இந்த சைக்கிள் வந்து நீங்கள் படிப்பீங்க அப்படின்ட்டு. அதாவது அந்த கார்பன் சைக்கிள் ஃபோர் டைப் ஆஃப் சைக்கிள், அதாவது நம்ம உடம்புல இருக்க கார்பன் நம்ம இறந்தோன்னே மண்ணில் வந்து போயிடும், அந்த மண்ணில் ஏதாவது செடி வளர்ந்துச்சுன்னா நம்ம உடம்புல இருக்க கார்பன் முழுக்க அதை எடுத்துக்கிறோம், மறுபடியும் அதை ஏதாவது உயிரினை சாப்பிட்றோம் அந்த கார்பன்ஸ் எல்லாம் அந்த இது உயிரினத்துக்கு போயிடும், மறுபடியும் அந்த உயிரினம் இறந்துருச்சுன்னா மறுபடியும் அந்த கார்பன் மண்ணுக்கே வந்துடும். இது மாதிரி கார்பன் மட்டும் இல்லாமல் ஃபாஸ்பரஸ் இருக்கட்டும், நைட்ரஜன், ஆக்சிஜன் எல்லா காம்பவுண்டுமே சைக்கிள் ஆகிக்கிட்டே இருக்கும். இதில் ரொம்ப முக்கியமானது எது எதுனா அது மட்டும் இந்த சைக்கிளாக இங்கே வந்து இந்த லெசனில் டெஃபினேஷன் கொடுத்துருப்பாங்க. எது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பனும் ஃபாஸ்பரஸும், அப்போ இது இந்த இதில் லெசனில் வந்து கொடுத்துருப்பாங்க, நல்ல தரவாக படித்து வச்சுக்கோங்க. இந்த கார்பன் வந்து காற்று வழியாக இப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகும், ஃபாஸ்பரஸ் வந்து பார்த்தீங்கன்னா லீச்சிங் அதாவது நிலத்திலே வந்து அடிச்சுட்டு அரிப்பு பாறைகள்னால் அரிப்பாகி அந்த ஃபாஸ்பரஸ் வந்து சைக்கிள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஈக்கலாஜிக்கல் சக்சஸன், இது வந்து இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக், இதில் வந்து நிறைய வந்து இந்த லெசனில் வந்து இந்த டாபிக்லேருந்து அடிக்கடி ப்ரீவியஸ் இயரில் கொஸ்டின் கேட்டுருக்காங்க. சக்சஸன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் தண்ணியாக இருந்த ஒரு இடம், ஒரு குளமாக இருந்த இடம் ஒரு பல வருஷங்கள் கழித்து அது ஒரு காடாக மாறுச்சுன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு டைப் ஆஃப் சக்சஸன். ஒரு காடாக இருந்தது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பாலைவனமாக மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு டைப் ஆஃப் சக்சஸன். இதுதான் நிறைய சக்சஸன் எக்ஸாம்பிளோட நிறைய டேர்ம்ஸ் இருக்கும், நிறைய ஸ்டேஜஸ் இருக்கும், அதோட கொடுத்துருப்பாங்க டயக்ராமோட, அதை நல்லா படித்து வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஈக்கலாஜிக்கல் சர்வீசஸ், அதாவது ஈக்கலாஜினா என்விரான்மெண்டல் தான், என்விரான்மெண்டல் நமக்கு என்ன சர்வீஸ், என்ன சர்வீஸ்னா அது சர்வீஸ் இல்லை ஆனால் சர்வீஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம், அதாவது என்னென்ன ஈக்காலஜி ஒரு என்விரான்மெண்டல் நமக்கு கொடுக்குது, ஆக்சிஜன் கொடுக்குது, தண்ணி கொடுக்குது, நிறைய எல்லாமே ஒரு மேஜையாக இருக்கட்டும் ஒரு டேபிளாக இருக்கட்டும் அதுவும் ஒரு என்விரான்மெண்டல், ஒரு மரம் கொடுத்தது தான் நமக்கு, ஒரு இதுவாக இருக்கணும் ஒரு டம்ளராக இருக்கட்டும் அதில் இருக்க ஸ்டீல் கூட என்விரான்மெண்டல், ஒரு அயன் ஓர்ஸ் இதுனா இதில் தான் மண்ணில் இருந்து தான் எடுத்திருப்போம். அப்போ வந்து அந்த ஈக்காலஜியில் வந்து என்னென்ன நமக்கு கொடுக்குது என்னென்ன அந்த ஆக்சிஜன் டிரான்ஸ்ஃபர் எல்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க, அது ஒரு 10 பாயிண்ட்ஸ் அது படிச்சுக்கோங்க. கார்பன் ஃபிக்சேஷன், கார்பன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பெட்ரோல் டீசல் எல்லாமே பார்த்தீங்கன்னா பல வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன உயிரினங்கள்லேருந்து தான் ரொம்ப மண்ணில் மக்கி போய் தான் அந்த ஃபாசில் ஃபியூல்ஸ்னால் வரும், அதுலேருந்து தான் பெட்ரோல் டீசல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கிருக்கோம் அதுனா சொல்லியிருப்பாங்க கார்பன் ஃபிக்சேஷன் இதுனா. அடுத்து பார்த்தீங்கன்னா பாலினேஷன், இதுவும் ஒரு ஈக்கலாஜிக்கல் சர்வீஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த பாலினேஷன்ன்றது நடக்கலைனா நமக்கு பழங்கள் காய்கறிகள் எதுவுமே கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ஆக்சிஜன் ரிலீஸ், இது ஒரு டைப் ஆஃப் ஈக்கலாஜிக்கல் சர்வீஸ் தான், ஆக்சிஜன் இல்லைன்னா உயிர் வாழவே முடியாது. அப்போ ஆக்சிஜன் கொடுக்குறது இது செடி தான் கொடுக்குது, அப்போ வந்து அது ஒரு ஈக்கலாஜிக்கல் சர்வீஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. என்விரான்மெண்டல் நமக்கு சர்வீஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த லெசன்லேருந்து எந்தெந்த போர்ஷன்லாம் குறைச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி எக்ஸாமில் ஈகோசிஸ்டம் பேட்டர்ன்ஸ் எடுத்துட்டாங்க, காம்போனன்ஸ், ப்ரொடக்டிவிட்டி, டீகம்போசிஷன், எனர்ஜி, எனர்ஜி ஃப்ளோ, பைரமிட்ஸ் ஆஃப் நம்பர், பயோமாஸ், எனர்ஜி, நியூட்ரியன் சைக்கிள், கார்பன், ஃபாஸ்பரஸ் இதுவும் எடுத்துட்டாங்க, ஈக்கலாஜிக்கல் சக்சஸன், ஈக்கலாஜிக்கல் சர்வீஸ், கார்பன் ஃபிக்சேஷன், பாலினேஷன், சீ டிஸ்பெசல் முக்காவாசி லெசன் எடுத்துட்டாங்க. இருக்கு மீதி இருக்குதுன்னு தரவாக படிச்சுக்கோங்க. இது வந்து சிபிஎஸ்சி எக்ஸாமுக்கு தான் சொல்லியிருக்காங்க, நீட்டுக்கு இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல, அதனால் கொஞ்சம் மேலோட்டமாக படித்து வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.